ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்துடைய வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஓசி தமிழச்சி விலாக் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியா நீங்க பார்க்கலாம். தமிழ் கடவுள் முருகனை மனதில் நினைத்து வழிபடும் தினமே பங்குனி உத்திரம். மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு. பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் பங்குனி உத்திரம். தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி என்கின்றனர் புராணங்கள். தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு. இந்த நன்னாளில் பக்தர்கள் முருகனுக்கு தேரிழுத்தும் அபிஷேகம் செய்தும் அவர்களது வேண்டுதலின் நேர்த்திக்கடனை செலுத்தி விடுவார்கள். சரி, இப்பொழுது பங்குனி உத்திரத்தின் வரலாறை பார்ப்போம். சிவனின் மூன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவபெருமான் தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பது ஐதீகம். இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகளால் அழகு செய்து மணவறையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க, வேதங்கள் ஓதி, ஹோமம் வளர்த்து, மந்திரங்கள் கூறி, தாலி கட்டி, வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்து பள்ளக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள். 2022 பங்குனி உத்திரம் மார்ச் 18 அன்று வருகிறது. பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவத்துடன் இணைவதாக ஓர் உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுகின்றது. இத்தினத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பார்கள். அதாவது, பகல் பொழுது உணவருந்தாமல் இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் எடுப்பார்கள். இந்த விரதத்தை கல்யாண சுந்தரர் விரதம் என்று சொல்வார்கள். திருமண தடை நீங்க பங்குனி உத்திரம் நாளில் கல்யாண சுந்தரர் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் நல்ல வரன் அமைந்து இல்லற வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்குமாம். அதாவது, சிவபெருமான் அம்பாளை கரம் பிடித்த இந்த நன்னாளில் பசுவாகிய தங்கள் ஆன்மா பதியாகிய சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் கல்யாண சுந்தரர் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் மோட்சம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். தொடர்ந்து 48 பங்குனி உத்திரம் நன்னாளில் கல்யாண சுந்தரர் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் அடுத்த பிறவியில் தெய்வநிலை அடைவார்கள் என்பது ஐதீகம். சுப காரியங்களை பொதுவாக உத்திரம் நட்சத்திரத்தில் நடத்துவது இந்துக்களின் வழக்கம். இதன் காரணமாகவே பல தெய்வங்களின் திருமணங்கள் கூட பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கின்றனர் ஞான நூல்கள். சரி, எந்த தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி உத்திரம் அன்று திருமணம் நடைபெற்றது என்பதை பார்க்கலாம். பார்வதி பரமேஸ்வரர் திருமணம், ஸ்ரீராமர் சீதை திருமணம், பரதன் மாண்டவியின் திருமணம், லக்ஷ்மணன் ஊர்மிளை திருமணம், சத்ருக்னன் ஸ்ருதகிருதி திருமணம், முருகப்பெருமான் தெய்வானை திருமணம், ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம், அகத்தியர் லோபாமுத்திரை திருமணம், ரதி மன்மத திருமணம், இந்திரன் இந்திராணி திருமணம், நந்தி சுயசை திருமணம், சாஸ்தா பூரணை புஷ்கலை திருமணம், சந்திரன் 27 நட்சத்திர மங்கையர்கள் என அனைத்து திருமணங்களும் பங்குனி உத்திர நன்னாளில் தான் நடைபெற்றதாம். சரி, இப்பொழுது பங்குனி உத்திர சிறப்பை பற்றி பார்ப்போம். திருமகள் கல்யாண சுந்தரர் விரதம் இருந்து திருமாலின் மார்பில் இடம் பிடித்த நன்னாளாம். கலைமகளும் பிரம்மாவின் நாவில் இந்த நாளில் தான் அமர்ந்தாள். பார்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாளும் பங்குனி உத்திர நாளில்தானாம். உத்திர நட்சத்திரத்தில் கூடியிருக்கும் சந்திர பகவான் இந்த நன்னாளில் கலையுடன் கன்னிராசியிலிருந்து களங்கமின்றி காட்சி தருவான். இந்த சமயத்தில் சந்திரனை வணங்கினால் குடும்பத்தில் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதேபோல் வள்ளி பிராட்டி அவதரித்ததும் தர்ம சாஸ்தாவான ஸ்ரீ ஐயப்பன் உதித்ததும் இந்த நன்னாளில் தானாம்.
தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த நாள் இதுவே. இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது இந்த நாளில்தானாம். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான். ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்ததும் இந்த நாளில்தான். இந்த நாளில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது. அர்ஜுனன் பிறந்தது பங்குனி உத்தரத்தில் தானாம். வள்ளி அவதாரம் செய்தது பங்குனி உத்தரத்தில்தான். காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது இந்த நாளில்தான். தனது தவத்தை களைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார். பின்னர் தன்னை வணங்கி மன்றாடிய ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இறங்கி மன்மதனை மீண்டும் சிவனார் உயிர்ப்பித்தது பங்குனி உத்திரம் திருநாளில்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோலத்தில் பரமன் காட்சி தந்தது இந்த நாளில்தான். பங்குனி உத்திரம் நாளன்று செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள். பங்குனி உத்திரம் அன்று திருமண ஓலை எழுதுதல், தாலிக்கு பொன் உருக்குதல், சீமந்தம் செய்தல், புதிய பொருட்களை வாங்குதல், பூ முடித்தல், செடி நடுதல், புதிய கோவிலில் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல், வேலையில் சேருவது, வியாபாரம் தொடங்குவது, புதிய இடத்திற்கு மாறுவது, போர் பயிற்சி மேற்கொள்வது மற்றும் நீர்நிலைகளை உருவாக்குவது போன்ற சுப காரியங்களை செய்வதற்கு மிகவும் சிறந்த நாளாக பங்குனி உத்திரம் விளங்குகிறது. எனவே இந்த நாளில் மேல் கூறப்பட்டுள்ள சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அனைத்து காரியங்களும் நன்மையில் முடியும். இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சிவாலயம் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற்று ஆனந்தமான வாழ்க்கையும் பெரும் பலன்களையும் பெறுவோமாக. நன்றி.